அத்திப்பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா, அத்தி ஒரு பழமே கிடையாது. அதே போல் அத்தி பூத்தார் போலன்ற பழமொழியும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழமொழிக்கான அர்த்தம் நம்மளாம் எதை நினச்சிட்டு இருக்கோம்னா, அத்தி மரம் எப்போதாவது அதிசயமாக பூக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. இந்த வீடியோவில் இதை பற்றின அறிவியல் விளக்கத்தையும், ஒரு பிரம்மாண்டமான மரத்துக்கும் ஒரு கண்ணுக்கே தெரியாத சின்ன பூச்சிக்கும் உள்ள நெருக்கமான உறவையும் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உலகம் முழுக்க 750 வகையான அத்திமரங்கள் இருக்குது. நம்ம ஊரில் நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் கூட அத்திமர வகையை சேர்ந்தது தான். இந்த ஆலமரத்தில் அரச மரத்தெல்லாம் நம்ம நிறைய காய்களையும் நிறைய பழங்களையும் பார்த்துருப்போம். ஆனால் ஒரே ஒரு பூவை கூட பார்த்துருக்கவே முடியாது. அறிவியல் உண்மை என்னென்னா, பூ இல்லாமல் ஒரு காயோ ஒரு கனியோ உருவாக வாய்ப்பே இல்லைன்றது தான். அப்படி இருக்கும்போது இந்த அத்திமர வகைகளில் மட்டும் எப்படி பூவே இல்லாமல் காய் கனியெல்லாம் உருவாக முடியும்? அத்தியில் பழம்னு நாம் நினச்சி சாப்பிட்றோம் இல்லையா, அது பழமே கிடையாது. அது என்னென்னா, நிறைய விதைகளையும் பூக்களையும் ஒன்றா சேர்த்து மூடி இருக்கிற ஒரு குமிழ் வடிவ தண்டு, அதை தான் நம்ம பழம்னு சாப்பிட்றோம். இதை இங்கிலீஷில் இன்ஃப்ளோரசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய மலர்களை மூடி இருக்கிற இந்த அமைப்புக்கு இன்ஃப்ளோரசன்ஸ்னு பேர். இந்த குமிழ் வடிவ தண்டை உடச்சி நம்ம உள்ளே பார்த்தோம்னா அங்கே நிறைய சின்ன சின்ன விதைகள் இருக்கும். இதுதான் அத்தியோட விதைகள். இந்த விதைகள்லாம் மூடி இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த சதைப்பற்றான பகுதிக்கு சைக்கோனியம் அப்படின்னு பேர். இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக, இந்த நூற்றுக்கணக்கான விதைகளை மூடி இருக்கிற சைக்கோனியம்ன்ற இந்த குமிழ் வடிவ தண்டு பகுதியை இந்த வீடியோ முழுக்க நான் பழம்னோ காயினோவே சொல்லிடுறேன். சரியான சீசன் வந்ததும் ஒரு அத்திமரம் நூற்றுக்கணக்கான விதைகளை மூடி இருக்கக்கூடிய இந்த குமிழ் தண்டு பகுதியை உருவாக்கும். இதை தான் நம்ம பிஞ்சுன்னு சொல்கிறோம். இந்த பகுதி வளர வளர கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதுக்குள்ளே மகரந்த சேர்க்கை நடக்கணும். அப்படி நடந்துச்சுனா தான் அதுக்குள்ளே இருக்கிற மலர்கள் எல்லாம் விதையாக மாற முடியும். ஆனால் மற்ற மரங்களை மாறி இல்லாமல், பூக்கள் வெளிப்படையாக இல்லாமல் இந்த அத்திமரத்தில் எல்லா பூக்களும் சைக்கோனியத்தால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இப்படி சைக்கோனியத்தால் கவர் பண்ணப்பட்டிருக்கிற இந்த அத்தி மலர்களை மகரந்த சேர்க்கை நிகழ்த்துறதுக்காகவே இதை தேடி இந்த கண்ணுக்கே தெரியாத சின்ன வாஸ்ப் வரும். இந்த வாஸ்பை அத்தி குளவி, அதாவது ஃபிக் வாஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த அத்திக்காயை தேடி வரது எல்லாமே பெண் அத்தி குளவிகள். இப்போது இந்த பெண் அத்தி குளவிகளை உள்ளே அனுமதிக்கிறதுக்காகவே இந்த அத்திக்காயோட முனைப்பகுதியில் ஒரு சின்ன மூடிய வாசல் ஒன்று இருக்கும். இந்த வாசல் வழியாக இந்த சின்ன அத்தி குளவி தன்னோட தலையை உள்ளே நுழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழையும். இப்படி உள்ளே நுழையும் போது அந்த காய் கொடுக்குற அதிக அழுத்தத்தால் அதோட சிறகுகளும் அதோட உணர்கொம்புகளும் விழுந்துடும். இப்படி விழறதால் இனிமே அந்த அத்தி குளவியால் பறக்கவே முடியாது. இப்போது இந்த அத்தி குளவி அந்த அத்திப்பழத்துக்கு உள்ளே நுழைஞ்சிரும். இப்படி சிறகுகள் இல்லாமல் உள்ளே நுழைஞ்ச இந்த பெண் குளவியால் இனிமே அந்த அத்திப்பழத்தை விட்டு வெளியில் வரவே முடியாது. இப்போது இந்த அத்தி குளவி வேற ஒரு மரத்தோட அத்திக்காயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த மகரந்த தூள்களையும் தன்னோட முட்டைகளையும் இந்த அத்திக்காய்க்கு உள்ளே இட்டுட்டு செத்து போயிடும். இப்போது செத்து போன இந்த அத்திக்குழுவியோட உடலை அந்த மரம், அத்தி மரம் இருக்கு இல்லையா, அது செரித்து ஊட்டச்சத்துக்களை தனக்குள்ளே எடுத்துக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த முட்டைகள்லேருந்து இளறிகள் வெளியில் வரும். இதில் 100%ல் 90% பெண் குளவிகளாகவும் 10% ஆண் குளவிகளாகவும் இருக்கும். இந்த ஆண் குளவிகளும் பெண் குளவிகளும் உள்ளேயே இனச்சேர்க்கையில் ஈடுபடும். ஈடுபட்டதுக்கப்புறமா பெண் குளவிகள் முட்டைகளையும் அந்த காய்க்குள்ளேருந்து கொஞ்சம் மகரந்த தூள்களையும் சேகரித்து வச்சுக்கிட்டு வெளியேறத்துக்கு தயாராக இருக்கும். இந்த நேரத்தில் ஆண் குளவிகள் தன்னோட வலுவான தாடையை பயன்படுத்தி அந்த அத்திக்காயில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக ஒரு துளையை போடும். இந்த துளை அந்த ஆண் குளவிகள் தப்பிச்சு வெளில போகிறதுக்கானது கிடையாது, அந்த பெண் குளவிகள் வெளியேறதுக்கான துளை. இந்த துளையை பயன்படுத்தி இந்த பெண் அத்தி குளவிகள் முட்டைகளையும் மகரந்த தூள்களையும் சேகரிச்சுக்கிட்டு இந்த துளை வழியாக வெளியில் போயிடும். ஆனால் ஆண் குளவிகள் பிறக்கும் போதே சிறகுகள் இல்லாமல் பிறக்கிறதால அதுங்களால் கடைசி வரைக்கும் இந்த காயிலேருந்து வெளியேறி பறந்து போகவே முடியாது. அதனால் அந்த ஆண் குளவிகள் எல்லாம் அந்த காய்க்குள்ளேயே இறந்து போயிடும். இதனால தான் அத்தி மரத்துலேருந்து கீழே வர ஒரு அத்திப்பழத்தை எடுத்து நாம் அதை பிரித்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே நிறைய பூச்சிகள் இறந்து போய் கிடக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இந்த ஆண் குளவிகளுக்கான வேலை என்னென்னா, பெண் குளவிகளோடு இணை சேர்ந்து அதுங்களை கருத்தரிக்க செஞ்சு அதுங்க அந்த காயிலேருந்து வெளியேறத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும்தான். என்ன ஒரு தியாகம் இல்லை? சரி சரி, ஃபீல் பண்ணது போதும், கதைக்கு வா. சரிப்பா, இப்போ இப்படி வெளியேறின இந்த பெண் குளவிகள் இருக்கு இல்லையா, அதுங்க முட்டையையும் மகரந்த தூள்களையும் சுமந்துக்கிட்டு தான் வெளியேறுச்சு இல்லையா. இதுங்க பறந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு அத்திமரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு காய்க்குள்ளே நுழைஞ்சி அங்கே தன்னோட முட்டைகளையும் சுமந்துக்கிட்டு போன மகரந்த தூள்களையும் விட்டுட்டு அந்த காயில் மகரந்த சேர்க்கை நிகழ்த்திட்டு அதுக்குள்ளேயே இறந்து போனதுக்கப்புறம் இந்த முட்டைகள் பொறிச்சு வெளியில் வரும்போது இந்த சுழற்சி இப்படியே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். வீடியோவோட ஆரம்பத்தில் உலகம் முழுக்க 750 வகையான அத்திமர இனங்கள் இருக்குதுன்னு சொன்னா இல்லையா, இந்த ஒவ்வொரு அத்திமர இனங்களுக்கும் அது அதுக்குன்னு தனியான ஒவ்வொரு அத்திக்குழவி இனங்களும் இருக்குது. இப்போது
இந்த உலகத்தில் இந்த அத்திக்குல வீனங்கள் இல்லைனா இந்த அத்திமர இனங்களால் வாழ முடியாது. அதே போல் இந்த அத்திமர இனங்கள் இல்லைனா இந்த அத்திக்குல வீனங்களாலையும் வாழ முடியாது. இதை மியூச்சுவலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமேல் உங்கள்கிட்ட யாராவது வந்து அத்தி பூத்தார் போலன்ற பழமொழியை தப்பான அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அத்தி பூக்கிறதுன்றது எப்போதாவது அதிசயமாக நிகழ்கிற ஒரு நிகழ்வு கிடையாது, அது எப்போதும் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் நிகழ்கிற ஒரு பிரம்மாண்டமான மரத்துக்கும் ஒரு சின்ன பூச்சிக்குமான ஒரு உறுதியான உறவுன்னு.